லியோ எல்சியூனு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய தொடர்ந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. லியோட பிளடி ஸ்வீட் வீடியோ வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் வந்த மாதிரியே நம்ம ஆண்டவர் அங்கே தனி வீட்டில் இருப்பார், தளபதி இங்கே தனி வீட்டில் இருக்காரு. அப்புறம் அதை தாண்டி லியோட இதில் வந்துட்டு பல குறியீடுகள் கிரீடுகள் வச்சு எல்சியு லியோ த எல்சியு கரெக்டாக நம்ம வீடியோலாம் ரியாக்ட் பண்ணுவோம் சரியா. ஸோ கன்ஃபார்மாக எல்சியு தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஏன் அந்த குழப்பம் இருக்குன்னு இது வரைக்கும் தெரியல. நான் ரெடி தான் பாட்டு ரியாக்ட் பண்ணும்போது வந்து அந்த என்னது அந்த தேல் கொடுக்க சிங்கத்தை சிங்கர் அப்போ தான் வந்துட்டு ப்ரோ எல்சியு தான் எல்சியு தான் எல்சியு தான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியல ஏன் இந்த கன்ஃபியூஷன் தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த குழப்பத்துக்கு காரணம் லொகேஷன் தான். ஏன்னா இன்னும் எல்சியூன்னு அனௌன்ஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருக்காரு. எனக்கு இங்கே என்ன தோணுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன் அதை ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்காங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். எனக்கு என்னமோ தோணுது இந்த மனுஷன் பில்டப் போட்டு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதெல்லாம் வெறித்தனமான தெரிஞ்சாலே. அதனால் எனக்கு தெரிஞ்சு லியோ எல்சியூன்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுனா, இந்த சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்கள். சரியா, தியேட்டரில் படம் போட்டாங்க, என்ன நடந்துட்டு அப்புறம் டைட்டில் வருதோ இல்லை எடுத்தவொடனே டைட்டில் வருதோ, அந்த டைட்டில் லியோன்னு வரும்போது அந்த இடத்துல எஃப்டிஎஃப்எஸ்ல அந்த லியோ காயின் ஃப்ளிப் ஆகிட்டு வந்த மாதிரி வந்து சட்டன் எல்சியூனோ இல்லை நம்ம ராஜமௌலி சார் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல அந்த மாதிரி சட்டன் ஒரு எல்சியூ வந்தால் தியேட்டரில் சிச்சுவேஷனாக நினச்சி பாருங்களேன். நினைக்கிறேன் அங்கே தியேட்டரில் எஃப்டிஎஃப்எஸ்ல நடக்குங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தோணுது. வெறித்தரம் இப்போ சொல்லும் போதே நம்மளுக்கு சிப்பாகுது. அங்கே எல்லாம் கிளிய போதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ மை ஃபிங்கர்ஸ் கிராஸ் எனக்கு அது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன். சம்பவம்னா சம்பவம் வேற லெவல் சம்பவமாக இருக்கும். அப்படியே பைத்தியம் பிடிச்சி கத்த போகிற எல்லாமே அப்படின்னு சொல்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் தட். எனக்கு அதுதான் நடக்கும் அப்படிங்க மாதிரி தோணுது. உங்களுக்கு இதே மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன் தெரியல இது ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிட்டு இருக்கு. இதை பேசணும் பேசணும் பேசணுன்னு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு வழியை கொட்டி தீர்த்துட்டேன். இது என்னோட தாட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி தோணுதா இந்த மாதிரி இது பயங்கரமாக நடக்கும் அப்படிங்க மாதிரி தோணுதா கதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்தது நன்றி. அண்ட் ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ இன்றைக்கி என்ன ஜூலை 19, 2023 போட்ட வீடியோவை கட் பண்ணி நான் அப்புறம் போட்டு சொன்னமில்ல அன்றைக்கே சொன்னமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் டீம் ஹஸ்டர். ஓகே, ஸோ எஸ்ன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரியா. அண்ட் நானும் அதை தான் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்து நன்றி. கூடிய சீக்கிரங்களும் அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.